வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையல் அறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நவராத்திரி கோலு எல்லாம் யார் யார் வச்சிங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுங்களில் நிறைய பொரி பேக்கெட் சேர்ந்துடும். ஆக்சுவலாக வீட்லேயுமே கூட நம்ம பூஜைக்கு வாங்குவோம், அதே மாதிரி ஆஃபீஸ்லேயுமே கூட பொரி பேக்கெட்லாம் தருவாங்க. சரி, பூஜையெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3-4 பேக்கெட் பொரி சேர்ந்துருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம மசாலா பொரி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா பொரி உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பொரி பக்கோடா செய்யலாம். பக்கோடா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறனால கடைங்களெல்லாம் முந்திரி பக்கோடா கிடைக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ ஈஸியான இந்த பொரி பக்கோடா ரெசிபி தான் இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். இதேப்போ நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். நல்லா ஒரு தடவை அலசிடலாம், ஏன்னா கொஞ்சம் தூசிலாம் இருக்கும் பொரியில். அதை அலசி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பொரியும் இந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அரிசி மாவு. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏற்கனவே பொரியில் உப்பு இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி உப்பு. காரத்துக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஓமம், 3 பல் பூண்டு, சோம்பை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். 10 முந்திரி பருப்பை கையாலேயே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம், இல்லை முந்திரி பருப்பு வேண்டானா ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பக்கோடா சூடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன், அதுலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெயை இந்த கலவையில் சேர்த்துடலாம். இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு, சோடா உப்பெல்லாம் சேர்க்க வேண்டியில்லை. இப்போது சூடாக இருக்கனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 வெங்காயம், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 1 பச்சை மிளகா, 5-6 புதினா இலை, 2 கொத்து கருவேப்பிலை, இதை எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ மல்லி கருவேப்பிலை எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. புதினா வந்து 5-6 இலை தான் சேர்த்துருக்கேன், ஆனாலுமே நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றப்போ பக்கோடாவில். ஸோ இப்போ இதை நல்லா வந்து கையாலே ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். பொரியில் இருக்க ஈரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு, இது போக பத்தலை அப்படின்னா 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா தெளித்து விட்டு பிசைஞ்சால் போதும். தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. மாவு பார்த்திங்கன்னா நம்ம கட்டி பக்கோடா போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். அதனால் நிறைய தண்ணி லொடலுடன் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு இருந்ததுன்னா போதும். இப்போ கை கழுவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக, ஷேப்பெல்லாம் பிடிக்கணும்னு இல்லை, எடுத்து இப்படி ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு அப்படியே கிள்ளி கிள்ளி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். போட்ட உடனேயே கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம், 1-2 நிமிஷம் அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா கரண்டியால் நல்லா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மொறுமொறுன்னு கோல்டன் கலரில் ஆற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கோடா எடுத்துடலாம். இது ரொம்ப எண்ணெயெல்லாம் குடிக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே. ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி பாக்கி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா கம கமன்னு சூப்பராக பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா சுட சுட ஒரு காஃபியோ டீயோ கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாக நம்ம கடகடன்னு பக்கோடா செஞ்சு முடித்தாச்சு. டீ போடுற டைமில் டக்குன்னு நமக்கு பக்கோடா ரெடி ஆகிடும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். யாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ நம்ம சேனலில் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.